வணக்கம். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலில் வானதி தேவி பற்றிய நிறைய வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். 19/4/2023 சித்திரை மாதம் 6 புதன்கிழமை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை. அமாவாசை ஆரம்பிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 11:44 நாளைக்கு காலையில் 10:28 வரைக்கும் இருக்குது. அமாவாசை நாளில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இறந்தவர்களுக்கு வழிபாடு செய்கிறதாகட்டும், குலதெய்வ வழிபாடு செய்வதாகட்டும், இஷ்டதெய்வ வழிபாடு செய்வதாகட்டும் கண்டிப்பாக மிக கூடுதல் பலனை நிச்சயமாக தரும். எல்லா பதிவுகளையும் சொல்லியிருக்கேன். பஞ்சமி, செவ்வாய், வெள்ளி, திரியோதசி, அமாவாசை இந்த தினங்கள்லாம் வாராயுதெய்வ வழிபாட்டுக்கு மிக உகந்த தினங்களாக, அதுவும் திதியிலே பார்த்திங்கன்னா பஞ்சமி, திரியோதசி, அமாவாசை, பௌர்ணமி இந்த 4 திதிகளும் வாராகதேவி வழிபாட்டுக்கு மிக உகந்த திதியாக, 15 திதிகள், அந்த 15 திதிகளில் இந்த 4 திதிகள் வழிபாட்டுக்கு மிக உகந்த திதிகளாக இருக்குது. இந்த திதியில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை பயன்படுத்தி நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வேண்டுதல்கள்லாம் உடனடியாக கண்டிப்பாக நிறைவேறும். ஒவ்வொரு நாளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குன்னு தனி சக்தி இருக்கும். இன்று இரவுக்குள் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ, இன்றைய நாளை பொறுத்தமட்டில் அமாவாசை 11 மேலே இருந்தே ஆரம்பிக்குது இல்லைங்களா, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ போய் பூஜை அறையை வந்து சுத்தம் பண்ணிட்டு தீபம் ஏற்றி வைத்துட்டு நேராக சமையல் அறைக்கு போய் விரலி மஞ்சள் இருந்தால் எடுத்துக்கோங்க. விரலி மஞ்சளை எடுத்து தண்ணிக்குள்ளே ஒரு 10 போட்டு வைங்க. ஒரு 5 or 6 எடுத்து வச்சு தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வைங்க. அதை நல்லா அம்மியில் வச்சு விழுதாக அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்டாக, ஃபைன் பேஸ்டாக. இப்போ உங்களுக்குள்ள 2 கேள்வி எழும். 1, எங்கிட்ட விரலி மஞ்சள் இல்லைங்க. 2, எங்கள் வீட்டில் அம்மி கிடையாதுங்க, மிக்சியில் போட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி வழுவழுன்னு அரைக்க முடியாது. அது 2 இருந்தால் குடும்பான வரைக்கும் அதை வச்சே செய்யுங்க. இல்லாத பட்சத்தில் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. சுத்தமான புதுசாக போய் புது மஞ்சள் தூள் பேக்கெட் வாங்கிட்டு வந்து அந்த மஞ்சள் தூளை கட் பண்ணி அது ஒரு சிறிய பாத்திரத்தில் கொட்டி பன்னீர் இருந்தால் பன்னீர் சேர்த்துக்கோங்க. பன்னீர் இல்லைன்னா சுத்தமான தண்ணீர் சேர்த்து நல்லா உங்களுக்கு வந்து உங்கள் கண்ணில் வாராகி தேவி அம்மனை முதல்ல ஒரு 5 நினைத்து அதன் பிறகு அந்த மஞ்சளை வாராகி தேவியாக உங்களுக்கு தெரிந்த அளவுக்குள் வடிவமைங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியலையா, பிள்ளையார் மாதிரி பிடிச்சி குங்குமத்தை வச்சு கண்ணு வச்சு தலையில் பூவை வச்சு அதன் முன்பு வந்து விளக்கேற்றி வைங்க. வாராகியாக அதை நினைத்து நீங்கள் விளக்கேற்றி வைங்க. இன்று நீங்கள் இந்த மஞ்சள் தூளால் வாராகி தேவியை செய்து வாராகி தேவி முன்னாடி தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்ணை மூடி அந்த தீபத்திலையும் சரி, நீங்கள் பிடித்து வைத்த அந்த மஞ்சளிலையும் சரி, வாராகி தேவி உங்களால் பார்க்க முடியுங்க. நிச்சயமாக செய்து பாருங்கள். இன்றைக்கி நான் சித்திரை மாதம் அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள், தவற விடாதீங்க. எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, குறிப்பாக கூடுமான வரைக்கும் 7 அப்புறம் செய்யுங்க, ரொம்ப விசேஷம். இல்லை நள்ளிரவில் செய்யுங்க, அதுவும் விசேஷம். மற்றபடி இன்றைக்கி இல்லை, எனக்கு இது 2 வாய்ப்பு இல்லாதவங்க மற்ற எந்த நேரத்தில் உங்களுக்கு முடியுதோ கண்டிப்பாக தவறாமல் இன்றைக்கி வந்து இந்த முறையை வழிபாடு செய்யுங்க. பூஜை அறையில் நீங்கள் பிடித்து வைத்த அந்த மஞ்சள் வாராகி தேவி முன் அமர்ந்து தீபமேற்றி வாராகி தேவியின் மூல மந்திரம் அல்லது வாராகி தேவிக்கு உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை அமர்ந்து 9-11 தொடர்ந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக வாராகி தேவியின் காட்சியை உங்களால் காண முடியும். இந்த மஞ்சளில் செய்த அந்த வாராகியை பார்த்திங்கன்னா ஒரு 1 அல்லது 2 பூஜை அறையிலே இருக்கட்டும். அதன் பிறகு எடுத்து நீங்கள் வந்து முகத்துக்கு பூசுகிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா முகத்துக்கு பூசிக்கோங்க. இல்லை அப்படின்னா நல்லா தண்ணீரில் கலந்து வீட்டுடைய ஒவ்வொரு மூளை பகுதியிலையும் ஊற்றுங்க. மீதி இருக்கிறத வந்து கால்படாத இடத்துல வந்து அப்புறப்படுத்திடுங்க. இல்லை நீர்நிலைகளில் கொண்டு போய் போட்டுடுங்க. கண்டிப்பாக வாராகி தேவியின் காட்சியை உங்களால் காண முடியும். இந்த அமாவாசை என்று தவறாமல் இந்த வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி தேவியின் அருளால் நிச்சயமாக நல்லதே நடக்கும்.